சிம்மராசி அன்பர்களே, இந்த வருடம் 2020 டிசம்பருக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய அர்த்தமத்து சனி விலகிறது. இந்த அர்த்தமத்து சனியால் ஏகப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள் இவைகள் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய 2020 அர்த்தமத்து சனி விலகக்கூடிய காலத்துக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசிக்கு முன்னேற்றமே எப்படி கேட்டீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு பிறகு. அந்த சனி பெயர்ச்சி எந்த காலகட்டத்தில் வேணா 2020 டிசம்பர் மாதம் தான் நடக்கிறது. அக்டோபர் மாதம் இப்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பிரகாரம் பார்த்தா சனி பெயர்ச்சி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை பிரகாரம் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2020 டிசம்பர் மாதம். இப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து சனி பெயர்ச்சியை கொண்டு வந்து மாற்றும் போது அதனுடைய சரியான ஒரு வழிமுறைகளுக்கு வந்து ரிஷபராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதே மாதிரி சனி எட்டில் இருந்தாலும் குருவும் போய் அங்கே தான் உட்காந்துருக்காரு. குருவும் போய் 8ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. மேல ரிஷபத்துக்கு 8 அர்த்தமாதிபதி குரு. அர்த்தமாதிபதி குரு ஆவணி மாதம் பெயர்ச்சி ஆகிறாரு. ஆவணி மாதம் பெயர்ச்சி ஆகும்போது ஆவணி மாதத்தில் இருந்தே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல படம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது இந்த ஜாதகத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது பெயர்ச்சி, ராகுக்கு எது பெயர்ச்சினால இன்னைக்கு இருக்கக்கூடிய ராகு வந்து ராசிக்கு 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெயர்ச்சியாகி ஜென்மத்துக்கு வந்துடுவார். ஜென்மத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அப்போது மேஷத்தில் மிதுனத்தில் இருந்து ரிஷபத்துக்கு வரும்போது அந்த ரிஷபராசிக்கு ஜென்ம ராகு ஆகிடுவார். ஜென்ம ராகு ஆகும்போது உங்களுக்கு ராகு வந்து பொதுவாகவே ஜென்டலாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ராகு வந்து ஒரு யோகக்காரகன், போகக்காரகன், யோகக்காரகன் அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே ராகு தான் அமைப்புக்குள்ள வச்சிருக்காரு. அதே மாதிரி பூரபுண்ணியஸ்தானம் வலுவாகிறதுக்கு காரணமே ராகு பகவான் தான். ராகு பகவானால நிறைய விஷயங்கள் ஏற்படுற யோகம் தான் திரியர் யோகம். திரியர் ஒரு முன்னேற்றம், திரியர் ஒன்றினுடைய பணவரவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே மனிதன் ராகு மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ராகுவால ஏற்படும், சனியாலேயும் ஏற்படும். சனி வந்து நட்பு கிரகமே தவிர பகை கிரகம் கிடையாது ரிஷபத்துக்கு. அப்போ மனைவியாரவும் நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூரபலி ஸ்தானம் வலுவடையும். தந்தை வழி சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த சனி பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 25/5/2020 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆவது மாதத்திலையும் ஒரு சனி பெயர்ச்சி இருக்கிறது. 9ஆம் மாதத்தில் இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி முழு பெயர்ச்சி. இப்போ இருக்கிறது வக்கரை பெயர்ச்சி. அதனால் நீங்கள் 15, 16, 9 வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா டோட்டலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பெயர்ச்சி காலம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ரிஷபராசிக்கு பொறுத்த மட்டுக்கும் ஏன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகி நீச்சமடைவார் அடுத்து. அப்போது சனி வந்து பெயர்ச்சியாகி எங்கே போகிறாரோ மகனை விட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போகிறார். அப்போ சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் வந்து ரிஷபராசிக்காரர்களை நல்ல வாழ வைப்பாரே தவிர எந்த காரணத்து முன்னும் தாழ்த்தி விட மாட்டார். ஏன்னா சுக்கரன் சனி அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள் ரெண்டு பேருமே. அப்போ இவர்களுடைய நட்புகள் குடும்பத்தில் பிறவினை ஆகிறது பிரச்சனையாகியிருக்கு, விலகியிருக்கிறது, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாமே சனி பெயர்ச்சிக்கு பிறகு ரொம்ப ஒற்றுமையான பலனை கொடுக்கும், சாந்தமாகும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரிகாரமாக நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. திருநள்ளாறுக்கு போய் குளத்தில் குளிச்சுட்டு துணியெல்லாம் அங்கே விட்டுட்டு ஒரு எள்ளு புளி சாதம் வாங்கி ஒரு 11 பேருக்கு அல்லது 18 பேருக்கு தானம் கொடுங்க. புளி சாதம் 18 பேருக்கு தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சனிக்கு பிடித்தமானதே புளி சாதம் தான். அந்த புளிசாதத்தை நீங்கள் தானம் பண்ணும்போது உங்கள் மேலே அவர் இறக்கம் பட்டு நல்ல மாதிரியான படங்களை பண்ணுவார். அதுக்கு திசையும் கூடாது இல்லாமல் இருக்கணும். திசை நல்ல திசை நடக்கணும். ரிஷபராசியை பொறுத்த மட்டுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக குரு திசை நடக்கக்கூடாது. குரு திசை வந்து சுக்கரனுக்கு பகை திசை, சனிக்கும் பகை திசை. இப்படிப்பட்ட பகை திசையில் நடக்கும்போது கொஞ்சம் படங்கள் கொஞ்சம் சாந்தமாக கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். அவ்வளோதான்,
எடுத்தோடனே வெற்றியை கொடுக்காது, லேசா நடக்கும், மெதுவாவே நடக்கும். ஏன்னா குரு எல்லாம் நிச்சயம் அடைந்தாரு. அப்ப குரு நிச்சயம் அடைஞ்சாலே சனிக்கு நல்லதா, கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குரு நீச்சம் அடைவது மகராசியை பொறுத்த மட்டுக்கு, ரிஷபராசியை பொறுத்த மட்டுக்கு சனியாக ரொம்ப நல்ல விதமான விஷயங்கள் தான் நடக்கும். இதுல வந்து